கட்சிக்கு நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட இல்லை. கட்சியில் இருக்கின்ற ஒரு அங்கத்தவரால் கட்சியினுடைய மாநாடு நடத்துவதில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டித்தான் அவர்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக ஜனவரி மாதம் 2024 ஆண்டு ஜனவரி 21 தேதி நடந்த தலைவர் தெரிவும், 2024 ஜனவரி மாதம் 27 தேதி நடந்த ஏனைய அங்கத்தவர்கள் தெரிவும், மாநாட்டுக்கான 21 முன்னறிவித்தல் வழங்கப்படவில்லை என்ற நிவாரணங்களை கோரி எங்களுடைய கட்சியினுடைய ஒரு குறுகிய கால அங்கத்தவர் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே கட்சியினுடைய ஏனைய நடவடிக்கைகளை முடக்குவதோ அல்ல கட்சியினுடைய செயல்பாடுகளை நிறுத்துவதோ கட்சியை தடை செய்கின்ற விடயங்கள் அதில் உள்ளடக்கப்படவில்லை. கட்சி இயங்கு நிலையில் இருக்கிறது. பழைய தலைவர் மாவை சீனாதராஜா அவர்கள், பொதுச் செயலாளர் சத்யலிங்கம் அவர்கள் இப்பொழுதும் செயல்பாட்டு நிலையிலே கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய செயல்பாடுகள் எப்பொழுது மாசி மாதம் 15 தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோ அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து என்னுடைய பதவி வரிதாகி இருக்கிறது. காரணம், அது நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம். நீதிமன்றத்தில் இது சுமூகமாக தீர்க்கப்பட்டால், மீண்டும் அந்த தெரிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நான் தலைவராக வரக்கூடும். இல்லை என்றால் நாங்கள் கோரிக்கை வைத்தது போல ஜாப்பின் பிரகாரம் புதிய தெரிவுகள் செயல்படுத்தப்படுகிற பொழுது தலைவரிலிருந்து அனைத்து பதவிகளும் தெரிவுக்கு வரும். குறிப்பாக நாங்கள் இதே கிளிநொச்சி மாவட்டம் எங்களுடைய அலுவலகத்திலே கடந்த பிப்ரவரி மாதம் 23 தேதி எங்களுடைய மத்திய செயற்குழுவை கூடியிருந்தோம். மத்திய செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானம் எடுத்திருந்தோம், எங்கள் மீது வழக்கு தொடுத்த வழக்காளி தான் நிபந்தனை இல்லாமல் இந்த வழக்கை மீளப்பெற்றால் நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவை கூடி அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், அதனை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் பற்றி நாங்கள் ஆலோசித்திருந்தோம். இல்லை, அவர் நிபந்தனைகள் இல்லாமல் வழக்கை மீளப்பெற தவறினால் நாங்கள் எங்களுடைய அமைப்பு விதியின் பிரகாரம் அவர் கேட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அந்த நிவாரணம் வழங்கும் வகையிலே நாங்கள் அந்த அனைத்து தெரிவுகளையும் தலைவரிலிருந்து உட்பட அனைத்து தெரிவுகளையும் நடாத்துவதாக இங்கே நடந்த மத்திய குழு மாவை சீனாதராஜா அவர்கள், பொதுச் செயலாளர் சத்யலிங்கம் அவர்களுடைய பிரசன்னத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அதே போல 29 தேதி வழக்குக்கு முதல் நாள் நான் நினைக்கிறேன் 23 தேதி நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு கிளிநொச்சிக்கு கௌரவ சுமந்திரன் அவர்கள் வருகை தரவில்லை. அவர் ஒரு எதிராளியாக இருந்தார், அவர் வருகை தரவில்லை. 28 தேதி சூம் மூலமாக நாங்கள் சத்யலிங்கம் அவர்களுடைய தலைமையிலே அடுத்த நாள் 29 தேதி நடைபெறுகின்ற வழக்கு தொடர்பாக ஒரு ஆலோசனையை நடத்தியிருந்தோம். அந்த கூட்டத்திலும், அந்த பொலிட் பீரோ உயர்மட்ட குழு கூட்டத்திலும் தீர்மானம் எடுத்திருந்தோம். நாங்கள் நாளைய தினம் 29 தேதி நடைபெறுகின்ற வழக்கிலே வழக்காளி தான் இந்த வழக்கை நிபந்தனை இன்றி மீளப்பெற்று கொண்டால் நாங்கள் அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், இல்லை அவர் மீளப்பெற தவறினால் நாங்கள் அமைப்பு விதியின்படி அவர் கோரிய பிரகாரம் மீண்டும் எல்லா தெரிவுகளையும் நடாத்துகிறோம் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதென்ற தீர்மானம், இரண்டு நாடும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் வழக்காளியால் எதிராளியாக குறிப்பிடப்பட்ட 6 பேர், மாவை சீனாதராஜா, சத்யலிங்கம், ஸ்ரீதரன், குலநாயகம், குகதாசன், யோகேஸ்வரன், சுமந்திரன், இதிலே அந்த கூட்டத்திற்கு சுமந்திரன் அவர்கள் வருகை தரவில்லை. அன்று அவருடைய தாயார் இறந்த காரணத்தால் அவர் அந்த பொலிட்பீரோ கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. அடுத்த நாள் அவர் நீதிமன்றத்துக்கும் வர முடியவில்லை. அந்த தாயாருடைய இறுதிக்கிரைகள் நடைபெற்றது. ஆகவே அவர் தவிர மிச்சம் 6 பேரும் நாங்கள் நீதிமன்றத்திலே அமைப்பு விதியின் பிரகாரம் எவ்வளவு விரைவாக இந்த வழக்கை முடிவுறுத்தி கட்சியை வீட்டுக்கு கொண்டு வருவோம், கோர்ட்டிலிருந்து கட்சியை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கோஷத்தோடு நாங்கள் அந்த முடிவை எடுத்திருந்தோம், விரைவாக கட்சியை கொண்டு வந்து செயல்படும் நிலையில் வைத்திருப்பதற்காக. ஆனால் துரதிருஷ்டம், தனக்காக நேற்று வருகை தந்த, நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே வருகை தந்த கௌரவ சுமந்திரன் அவர்கள் தனக்காக அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். அவர் அமைப்பு விதியிலே உள்ள 5 பிரிவு 5 ஈனா பிரிவுகளினுடைய ஆவண்ணா பிரிவுகளின் பிரகாரம் தான் வாதிடப்போவதாக தன்னுடைய சமர்ப்பணத்தை வழங்கியிருந்தார். அவருடைய சமர்ப்பணத்தை விசாரிப்பதற்காக நீதிமன்றம் 24 தேதி ஒரு தவணையை கொடுத்திருந்தது. அதேபோல வழக்காளியால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களும் தங்களுடைய சமர்ப்பணத்தை சமர்ப்பிப்பதற்கு அவர்களும் ஒரு தவணை கேட்டிருந்தார்கள். அதற்காக 24 தேதியே அந்த தேதி வழங்கப்பட்டிருக்கிறது.
என்னுடைய எங்களுடைய வழக்கறிஞர்களும் இனி ஒரு புதிய சமர்ப்பணத்தை முன்வைக்க வேண்டும் இந்த வழக்கு தொடர்பாக. ஏனென்றால் நேற்று ஒரு இடையீட்டு மனுதாரராக எங்களுடைய மத்திய குழு உறுப்பினர் ஒருவரும் அதற்கு தன்னுடைய இடையீட்டு மனுவையும் செருகியிருந்தார். அவருக்கு அவர் தொடர்பாகவும் ஒரு சட்டத்தரணி தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார். ஆகவே அவர் தன்னை ஒரு எதிராளியாக சேர்க்குமாறும் அங்கு கேட்டிருக்கிறார். ஆகவே இதற்கு பின்னாலே வேறு வேறு உள் ரகசியங்கள் இருப்பது போல எனக்கு தென்பட்டது. ஆகவே இன்னும் இன்னும் ஏற்கனவே அன்று 28ஆம் தேதி வழக்கு நடைபெற்ற பொழுதும் ஒருவர் இடையீட்டு மனுதாரராக ஒரு மத்திய குழுவை சேர்ந்தவர் வருகை தந்திருந்தார். ஆகவே இன்னும் பல இடையீட்டு மனுதாரர்கள் வரக்கூடும். இந்த வழக்கு இன்னும் இழுபட்டு செல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் உருவாகி இருக்கிறது. இதனால்தான் அமைப்பு விதியின்படி நாங்கள் நடாத்துகிறோம் என்று கேட்டு கட்சியை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அதற்கு பிற்பாடு நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவிலே தீர்மானங்களை எடுத்து பொதுச்சபையை கூடி அதற்கு பிறகு எங்களுடைய கட்சியை நாங்கள் ஒரு தெளிவான பாதையிலே கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுக்கும் வகையிலேயே மிக தெளிவாக நாங்கள் 6 பேருமே நீதிமன்றத்தில் கடந்த 28ஆம் தேதி ஒப்புக்கொண்டிருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் காலம் இழுபட போகிறது. இது தொடர்பாக பல பேர் சமரசங்கள் பேசியிருந்தார்கள். அந்த சமரச விடயங்களில் கூட நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஆனால் பலர் சொல்லுவது போல நாங்கள் கட்சியை காப்பாற்றுகிறோம் அல்லது விரைவாக முடிக்கத்தான் விரும்புகிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டாலும் இது ஒரு இன்னும் ஒரு தவணை 2 தவணையில் முடிகின்ற விடயமாக தென்படவில்லை. இந்த அடிப்படைகளை கருத்திலே கொண்டுதான் பல பேருடைய ஆலோசனைகளின் அடிப்படையிலும் பல சட்டவாளர்கள் சட்ட நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்றுத்தான் நாங்கள் கடந்த 28ஆம் தேதி நீதிமன்றத்திலே நாங்கள் அமைப்பு விதியின்படி நடத்தி ஒரு தெளிவுக்கு வருகிறோம் என்ற முடிவை மிக தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று கைமூறி போயிருக்கிறது மிகவும் துயரமானது, கவலைக்குரிய விடயம். நான் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் எத்தனை பேர் இடையிட்டு மனுக்களை செருகுவார்கள், வழக்கு இன்னும் அவ்வளவு காலம் செல்லும், இதைத் தொடர்ந்து இன்னும் பல பேர் மீது புதிய புதிய வழக்குகளும் நேற்று அங்கு பதிவு செய்யப்பட்டது, சிலரை நீதிமன்றத்துக்கு அழைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இவையெல்லாம் நான் நினைக்கிறேன் கட்சிக்குள் ஒரு ஆரோக்கியமான நல்ல சூழலை உருவாக்குமா போல் எனக்கு தென்படவில்லை. ஆகவே கட்சியின் நிலையிலே நான் மிகவும் ஆதங்கமாக மனக்கவலையோடு இருக்கிறோம். எங்களுடைய கட்சியை கொண்டு செல்வதிலே கட்சியை நிமித்தி செல்வதிலே சுயநலத்தோடு சேர்ந்த சூழ்ச்சிகரமான சில நபர்களுடைய செயல்பாடுகள் நேரடியாக என்னை தாக்காவிட்டாலும் ஸ்ரீதரனை தாக்காவிட்டாலும் கூட ஆனால் வேறு வேறு நபர்களை வைத்து ஸ்ரீதரனை பெடப்பாக்குற அல்ல மலினப்படுத்துகின்ற விடயங்களை எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மிகவும் நூதனமாக கை கொள்ளுகின்றார்கள் என்பதை நான் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலிருந்து அவதானிக்க முடிந்தது. ஆகவே இன்னும் இந்த கட்சியினுடைய கால நீடிப்பு என்பது எங்களுக்கு கவலை அளிக்கிறது. தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு முகமாக இருக்கின்ற ஒரு தேசிய கட்சி தன்னுடைய நிலையை இழந்து எந்த நீதிமன்றம் எங்களுக்கு தவறான தீர்ப்பை தருகிறது அல்ல எந்த நீதிமன்றத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்றெல்லாம் போராட்டங்களை நடத்துகிறோமோ அல்ல எந்த நீதிமன்றங்களில் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்கிறோமோ அதே நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்ட எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் சார்ந்த கொள்கைகளை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு இப்பொழுது எங்களுடைய கட்சி வழக்கு கட்சி தொடர்பான விடயங்களில் மட்டுமே நாங்கள் மூழ்கி இருக்கின்ற நபர்களாக மிகவும் ஒரு வேதனையான சூழலுக்குள் தமிழர்கள் இருக்கிறோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் எங்களுடைய இனத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சியுடன் சேர்ந்த நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன். ஆகவே இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இந்த நிலையை உணர்ந்து எங்களுடைய இனத்தினுடைய நிலையை உணர்ந்து இனத்துக்காக செயல்பட முன்வருவார்கள் என்ற எண்ணம் எங்களிடம் உண்டு. நான் நினைக்கவில்லை அந்த எண்ணங்கள் இருந்தால் இந்த வழக்கு வந்திருக்காது. யார் யாரோ எல்லாம் வழக்கு போடுறார்கள், யாரோ முறப்பாடு செய்கிறார்கள், இன்னும் இன்னும் எத்தனை பேர் இந்த வழக்குகளை முன்னெடுக்கப் போகிறார்கள், இவையெல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பல மில்லியன் கணக்கான கேள்விகள். ஆகவே காலமும் சூழலும் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஸ்ரீதரன் பிழை என்றால் ஸ்ரீதரன் மீது தமிழ் மக்கள் தங்களுடைய செயல்பாட்டை அல்லது தங்களுடைய செய்தியை முடிவை அறிவிக்க வேண்டும். அல்லது ஏனையவர்கள் பிழை என்றால் அதற்குரிய பதிலை தமிழ் மக்கள் தான் வழங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.